அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வெட்டிங் டே அன்னைக்கு, அதாவது எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு நடந்த ஒரு சின்ன மூமெண்ட் தாங்க இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், கூடிய கிளிக் பண்ணுங்கள். நான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் சேரும். ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ், ஹாப்பி ஆனிவர்சரி. சூப்பர். ஸோ டுமாரோ ஸ்பெஷல் இதனா? என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா January 31st இங்கே இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வரத்துக்கு முன்னாடி நான் எல்லா திங்ஸையும் ஒன்று ஒன்றா நெட்டில் வந்து பார்த்து 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 ஒரு 2 மந்த்ஸாக நான் ஆக்சுவலி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி நான் வந்து கொரியர் பண்ணலாம்னு நினச்சேன். இவங்க திடீர்னு தான் வந்தாங்களே இந்தியாவுக்கு. ஸோ அதை வந்து கொரியர் பண்ணாமல் இவங்க வரேன்னு சொன்னதுனால நான் அப்படியே வந்து ஒன்று ஒன்றா நான் வந்து கலெக்ட் பண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வரத்துக்கு முன்னாடி நான் அப்போ வந்து நான் பேக் பண்ணது தாங்க. எல்லாமே தனித்தனியாக செப்பரேட் பண்ணி பேக் பண்ணி, பசங்களுக்கு கூட தெரியாது நான் வாங்கினது எல்லாமே ஆன்லைனில் பேக் பண்ணேன். அப்படி பேக் பண்ணி ஒன்று ஒன்றா வாங்கினது தாங்க எல்லாமே. ஃபஸ்ட்டு ஒரு என்னோடய தம்பி வந்திருந்தாங்க. அப்போது வந்து அவன் சென்னை போயிருந்தான். நான் எப்பவுமே சொன்னேன் இல்லைங்க, காட்டன் ஹவுஸில் தான் நான் மோஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். அவங்க அங்கே போயிருந்தப்போ நான் வந்து இவருக்கு வந்து ஷர்ட் சைஸும் பேண்ட் சைஸும் சொல்லி அந்த ஒயிட் ஷர்ட்டும் பிளாக் பேண்ட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்க நான் அங்கேருந்தே ஃபோட்டோலாம் பிடிச்சி காமிச்சாங்க. ஸோ நான் ஃபோட்டோலேயே இது ஓகே அப்படின்ற மாதிரி ஓகே பண்ணால் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இந்த பெல்ட்டு, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து நான் வந்து ஆன்லைனில் தான், அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் தான் எல்லாமே நான் மோஸ்ட்டாக ஆர்டர் பண்ணியிருந்தேனே. எல்லாமே வந்து நான் ஆர்டர் பண்ணி ஒரு 4 டேஸ் 5 டேஸில் எனக்கு லைனாக ஒன்று ஒன்றா வந்துச்சு வீட்டுக்கு. அதை வந்து நான் எல்லாமே கலெக்ட் பண்ணி அதோட பேக்கிங்லேயே அப்படியே வச்சு அதுக்கு மேலே நான் வந்து கிஃப்ட் ரேப் பண்ணி ஒன்று ஒன்றத்தையும் அவருக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றத்தையும் பார்த்து பார்த்து பண்ணாங்க. எனக்கு பொதுவாகவே சர்ப்ரைஸ் கொடுக்குறதும் பிடிக்கும், சர்ப்ரைஸ் வாங்குறதும் பிடிக்கும், மோஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிக்கும் அது. ஸோ ஒன்று ஒன்றத்தையும் பார்த்து பண்ணேன். இதுவும் ஒரு சூப்பரான ஒரு வாலெட்டுங்க, வைல்ட் ஹார்ன் ப்ராண்டில். இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 550 நினைக்கிறேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதோட பெண்ணோடு வந்தது, அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அவருக்கு நான் வாங்கி கொடுத்ததுலேயே ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் சொன்னார் அப்போது. இதோடய குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மெசேஜ் எழுதியிருந்தாங்க, அது கொஞ்சம் பர்சனல். ஸோ அதை அது காமிக்கல, அதை அவர் வந்து ரீட் பண்ணிவிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஸோ அதை பர்ஸ்லேயே வச்சுக்கிட்டாங்க, அது கூட உள்ளே வச்சுக்கிட்டாங்க. அது எப்பவுமே மெமரபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு எப்பவுமே பர்ஸ் வாங்கினா வெறும் பர்ஸோடு கொடுக்கக்கூடாது இல்லைங்களா. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 100 ரூபீஸ் நோட் வந்து வச்சுட்டேன். அதில் வந்து என்னோடய நேமோ அவரோட நேமோ வந்து எழுதி வச்சுட்டேன்.
ஸோ அது எப்பவுமே அவர் மெமரபிளாக ஒரு மெமரியாக வச்சுக்கணும். எந்த வருஷம் ஆனிவர்சரிக்கு நான் வாங்கி கொடுத்ததுன்றத டேட்டையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அவர் வந்து அதை ஞாபகார்த்தமாக இருக்குன்றதுக்காக. நெக்ஸ்ட்டு நான் என்ன வாங்கியிருக்கேன்றத பாருங்கள். இதெல்லாம் இப்போது ரொம்பவே அவருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் வந்து இதை வாங்கி வச்சுருக்கேன்ட்டு ஒரு நாளும் அவர்கிட்ட காமிச்சது கிடையாது. நான் வந்து டியூஷன் எடுத்துகிட்ருக்கேங்க. நீங்கள் என்னோடய ப்ளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், என்னை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா. நான் டியூஷன் எடுக்கிறேன். அந்த மணி என்ன மந்த்லி மந்த்லி ரொம்ப பெரிய காசுலாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 4 months, 5 months அப்புறம் நான் இது எல்லாமே வாங்கினேன் அவருக்காக. இப்போது ப்ரீ பிளான்டாக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்க்க வர ஆரம்பித்தேன். இப்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். இது என்றைக்கும் அவர் அந்த திங்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஞாபகார்த்தமாக இருக்கும் இல்லையா, அதில் எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருக்குங்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்க பிடிக்கும், கிஃப்ட் வாங்க பிடிக்கும்ன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வாங்கி கொடுத்த திங்ஸ்லேயே எது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத அதையும் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாச்சும் ரேட் ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். நான் வேணும்னா லிங்க் நான் எது எது எங்கெங்கே வாங்கினேன்றத லிங்க்கை வேணால் நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வாட்சும் நான் பார்த்தீங்கன்னா நான் இதில் வாங்கியிருந்தேன், ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். நல்லா இருந்தது. இவர் பிரிக்க போனார், நான் சொன்னேன் இது ஆக்சுவலி வாங்கி நான் அப்படியே எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் ஓடுதா என்னென்னு எதுவுமே நான் செக் பண்ணல, அப்படியே நான் வந்து வச்சுட்டேன். அவங்க தான் ஃபஸ்ட்டே ஆன் பண்ணாங்க. அந்த மேலே ஸ்க்ராச் கார்டை வந்து பிக்க போனாங்க. சரி நீ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாரு, அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இது ரிவ்யூலாம் பார்த்துருந்தேன் நல்லா தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் இது எப்படி எவ்வளோ நாள் இருது இருக்கும், இது லைஃப் எப்படி இருக்கும், இந்த பிளாக் மெட்டல் அப்படின்றது ஒரு எனக்கு டவுட்டு. ஸோ அப்படின்றதுனால நான் அதை பிரிக்க விடலை. பிளாக் மெட்டலில் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால் வாங்கிட்டேன். பட் எனக்கு வந்து என்னமோ அது எப்படி இருக்கும், எவ்வளோ நாள் இருக்குன்றதான் டவுட்டு. ஐ மீன் அந்த லைஃப் எவ்வளோ இருக்கும்ன்ட்டு. அவரு எனக்கு தெரியாமல் அவர் ஒரு ரிங் வாங்கியிருந்தார். அது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸு, ரொம்பவே ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் நினச்சி பார்க்கல அவங்க வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்ட்டு. ஸோ ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நான் அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு பார்த்தா அவரும் என்னை சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. ரொம்பவே ஹாப்பியான மூமெண்ட்டுங்க அது, அவருக்கும் சரி எனக்கும் சரி. இதுதான் தெரியுங்க, ஒரு குட்டி ஹார்ட்டும் ஒரு பெரிய ஹார்ட்டும் இருக்கிற மாதிரி. எங்கள் ரெண்டு பேருக்குமே எங்களோட கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. வாட்ச் மட்டும் நாங்கள் வந்து ரிட்டர்ன் போட்டுட்டு நாங்கள் வேறு ஒரு எம்ஐ பேண்ட் இருக்கு இல்லையா அது வாங்கி கொடுத்துட்டேன். ஆனிவர்சரி இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே தியேட்டர் போனோம், சைக்கோ படம் பார்த்தோம், பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கொஞ்சம் ஷாப்பிங் போனோம். அப்போ வந்து நான் அவருக்கு வந்து பேண்ட் வாங்கி கொடுத்துட்டேன், அதை வந்து நான் ரிட்டர்ன் போட்டுட்டேன், எனக்கு ரீஃபண்டும் ஆகிடுச்சு. அப்படி தாங்க எங்களோட ஆனிவர்சரியோட டே போச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு குட்டி லைக் கொடுங்க. லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர், அஸ்லாம் வலைக்கும்.